அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் பேசுகிறேன். சக்திவிடனுக்கும் இந்த குழுவை சேர்ந்தவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் அந்த ஆனந்த விகடன் குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பணிகள் தொடரட்டும், வளரட்டும். ஐயா எஸ்எஸ்வாசன் அவர்களுடைய புகழை உலகமெங்கும் நிலைநிறுத்தட்டும். என்னுடைய மகள் டாக்டர் விசாலாட்சி அவர்களும் என்னுடைய மாப்பிள்ளை டாக்டர் என் எஸ் முத்தையா அவர்களும் நடேசன் நகரில் கிளினிக் வைத்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் மனிதநேயம் உள்ள மருத்துவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறிடி சாய்பாபா மேல் ஒரு பக்தி. பல முறை சிறிடிக்கு போயிட்டு வந்திருக்கிறார்கள். அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி பக்தியை கொண்டாடி கொண்டிருக்கிற அவர்களுக்கு திடீரென்று ஒரு யோசனை. எல்லா இடத்துலையும் பாபா கோயில் இருக்குது, நம்ம கிராமம் நாச்சியாபுரத்தில் இல்லையே அப்படின்னு நினச்சாங்க. நாச்சியாபுரம் என்பது காரைக்குடிக்கு பக்கத்தில், பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் நாம் பாபா கோவில் கட்டினால் என்ன என்ற முடிவுக்கு வந்து அவருடைய பிரதர் நாகப்பன், என்னுடைய ப்ரொடக்ஷனில் தலைவரான நாகப்பன் அவர்கள், அவருடைய பிரதர், அவர் நம்முடைய முத்தையா அவர்களுக்கெல்லாம் அங்கே இடங்கள் இருந்தது. அந்த இடத்துல ஒரு இடத்தை இவருக்கு கொடுத்தார்கள். அந்த இடத்தில் இவர் இப்போது பாபா கோயில் கட்டுவது என்று முடிவெடுத்தார்கள். அதை முடிவெடுத்த பிறகு என்னிடத்துலேயும் வந்து சொன்னார்கள், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, செய்யப்போகிறோம் என்று சொன்னார்கள். அந்த கோவிலுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லா உதவிகளையும் அடித்தளமாக சொல்லிக் கொடுத்தவர் ரமணி ஐயா என்பதை நன்றியோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு அந்த சிறுடி கோவிலுக்குள் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு கோவிலாக ஆகியிருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட ஊஞ்சலில் ஸ்ரீடி சாய்பாபா படுத்திருக்கிற மாதிரி ஒரு சிலை வாங்கி அதையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் அந்த பாபா கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ரீடியில் என்னென்ன பார்க்குறீங்களோ அதையெல்லாம் அங்கே பார்க்க முடியும். அவர் சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அவர் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, அவர் காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி, அவருக்கு நாமே அபிஷேகம் பண்ணுற மாதிரி, இவ்வளவு வசதிகளையும் அந்த கோவிலில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே சிறுக கட்டி பெருக வாழ்கிற மாதிரி ஆரம்பித்து இப்போ பெருக கட்டி பெரிய பெரிய கோவிலாக வாழ்கிற மாதிரி இன்றைக்கி அவங்க மறந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை அந்த கோவிலுக்காக செலவிடுகிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களுக்கு வந்து சாய்பாபா அப்படிங்கிற ஷிரடி சாய்பாபா அப்படிங்கிறது வந்து ஒரு 15-20 வருஷமாக தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது முத முதல்ல எப்படின்னா, நான் 1-2 இதில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இது மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து வந்தாங்க, அவங்களுக்கு வந்து கேன்சர் ப்ரெஸ்ட் இருந்தது. அதை அவங்க சொல்லும்போது நான் தயங்கி தயங்கி அவங்ககிட்ட சொன்னேன். அப்படி சொல்லிவிட்டு யூஸ்வலாக இப்படி ஒரு பெரிய டயக்னோசிஸ் சொல்லும்போது அவங்க அந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைவாங்க, இல்லை அப்செட் ஆவாங்க, இல்லை வருத்தப்படுவாங்க. அவங்க எதுவுமே ஆகலை. ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்னாங்க. நான் இப்போல்லாம் எழுதி முடிச்சுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு உரிய துறைக்கு பரிந்துரை பண்ணிவிட்டு, மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் கேட்டால் எல்லாருமே பதட்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க அப்படின்னு, அந்த மாதிரி எதுவுமே உங்கள் இதில் நோட் பண்ணியே நான் அப்படின்னேன். இல்லை, நான் எதுக்கு கவலை பண்ணும், எனக்கு நான் ஷிரடி சாய்பாபா என்னை பார்த்துப்பார், அவர்கிட்ட நான் விட்டுட்டேன் எல்லாத்தையும், அவர் பார்த்துப்பார் டாக்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் இன்றைக்கி வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. நான் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணது, வைத்தியம் பண்ணிவிட்டு இன்றைக்கும் ஷீஸ் ஸ்கூல் டீச்சர், இன்றைக்கும் போயிட்டுருக்காங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து தான் அந்த ஷிரடி சாயினா யார் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்தது. அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்து கொஞ்சம் இது பண்ண பார்த்தோம்னா வர்ற மக்கள் எல்லாருமே வந்து அவரை பற்றி சொல்கிறது, அவரை பற்றின புஸ்தகத்தை கொடுக்கறது, இல்லை அந்த சிலை கொடுக்கறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்தாங்க. இப்போ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி இப்போ படிக்க ஆரம்பித்து இது பண்ணோன்னா, சரி ஷிரடிக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சு. ஷிரடிக்கு போயிட்டு அங்கே நல்ல திவ்ய தரிசனம், நானும் என்னோடய நண்பர் ஒருத்தரும் போயிருந்தோம். இது வந்து ஒரு 2.5 உயர பாபா சிலை. இது பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பஸ்ஸு சரியாக கிடைக்கல. ஷிரடியிலேருந்து பூனே வரணும், பூனேலேருந்து டிக்கெட் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அந்த பாபா தூக்கிட்டு ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஓட முடியல, அவரை வச்சுட்டு போய் கேட்க முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது எந்த பஸ்லேயும் இடமும் இல்லை பூனே போகிற பஸ்ஸில். அப்புறம் ஒரு பஸ்ஸுக்கு அவங்களாம் கொண்டாந்து நிப்பாட்டி, இந்த மாதிரி 2 டிக்கெட் இருக்குது ஏறிக்கிங்க அப்படின்னாங்க. எங்கேயுமே டிக்கெட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஏசி வால்வோ பஸ்ஸில் இடம் முடிச்சு கொடுத்தார் அவர்.
ஸோ அதை அவரை இங்கே சென்னைக்கு கொண்டு வந்த பிறகு எங்கே வைக்கிறது என்ன இது பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் மேடம் தான் சொன்னாங்க, வர்ற எல்லோரும் கும்பிட்ற மாதிரி கிளினிக்கில் வச்சுக்கோங்க, கிளினிக்கில் வச்சு கிளினிக்கில் வச்ச பூஜையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, இல்லை பூஜையெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு, வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு ரெண்டு கற்கண்டு இல்லைனா ரெண்டு பிஸ்கட் மட்டும் வச்சுருங்க அவருக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்தது. அப்போ நான் சொன்னேன், இப்போ அது நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி பாபாவுக்கு இது பண்ண வேண்டிக்கிட்டோம் நடந்தது அப்படின்னோன்னே, சரி நம்மளுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஏன் நடக்கக்கூடாது, ஒரு பெரிய பாபாவுக்கு இதுவே இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 5.5 அடி உயரத்தில் வந்து ஒரு பாபா சிலை ஒன்று வாங்க போகிறோம், வாங்கிட்டு அதை இது பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு. பிரதிஷ்டைனா நம்மளால் பெருசாக கோயிலெலாம் கட்ட முடியாது, நம்ம ஊரில் நாச்சியாபுரத்தில் போயிட்டு நம்ம நம்மளோட இடத்துல வந்து வச்சுட்டு கோயிலெலாம் கட்ட போகிறதில்ல, வெக்காளியம்மன் கோயில் மாதிரி ஓப்பனில் தான் வச்சுட்டு வர போகிறேன், போகிறவங்க வர்றவங்க யாருக்கு தோந்துருக்கோ அவங்க வந்து அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேடம் தான் சொன்னாங்க, இல்லை வெயிலெலாம் வைக்கக்கூடாது சாமியை, ஒரு 10x10 ரூமாவது போடணும், அது போடுங்க அப்படின்னாங்க. சரி 10x10 ரூம் போடுறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம், நான் இன்ஜினியர் தேவகுமாரன் சார், என்னோடய நண்பர் வேணுகோபால் சார், எல்லோரும் வந்தோம். வந்து இங்கே இடம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே வைக்கலாம் பாபாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இன்ஜினியர் தேவகுமாரன் சொன்னார், அங்கே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ நம்ம பாபா இருக்கிற இடத்த வந்து சுட்டி காட்டி இங்கே தான் பாபா வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அது சுற்றி ஒரு மணல் புயல் மாதிரி அடிச்சுது. மணல் புயல் மாதிரி அடித்தோடனே ஒரு இன்ஜினியர் சொன்னார், சார் பாபா வந்து இங்கே நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குறாரு சார், இங்கே தான் வரப்போகிறேன்னு சொல்லிவிட்டு, ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அடிச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறாரு, இங்கே சுத்தப்படுத்தி கொடுத்துருக்காரு, அவர் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம வந்து 10x10 இல்லை சார், கொஞ்சம் பெரிய கோயிலாகவே கட்டலாம் அப்படின்னா, சரி 30x20 அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேடம் சொன்னாங்க, சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷிரடி போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நானும் மேடம் எல்லோரும் போயிட்டு ஷிரடி பாபா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வெளியில் வந்த உடனே நான் சன்னிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வெளியில் வந்து 30x20 போட்டுட்டு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு தான்ப்பா போட போகிறோம் அப்படின்னு. அப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு எல்லாம் வேண்டாம், நீங்கள் ஃபுல்லுமே கோயிலாகவே நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கட்டிவிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே வந்தோம், ஆரம்பித்தோம் பல உடனே கோயில் இந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ ஆரம்பிக்கும் போது இவ்வளவு இதுவாக இருக்கும்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. முதல்ல ஆரம்பித்தது வந்து அந்த சின்ன பாபா வந்தார், சரி எல்லாருக்கும் இதுவாக இருக்கட்டுமே அப்படின்னு. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்னங்க 4 பேர் வரப்போகிற இடத்துல வைப்பீங்களா, நான் சென்னையில் வைப்பீங்களா இல்லை காரைக்குடியில் வைப்பீங்களா, அதை விட்டுட்டு இது அப்போதைக்கு இந்த இடம்லாம் வெறும் காடாக தான் இருந்தது. இப்போ தான் ரோடு போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 3 வருஷத்தில் தான் மண் ரோடு போட்டு அந்த மண் ரோட்டில் வந்து தார் ரோடு போட்டு அது இப்போ தான் இருக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்போ சொன்னாங்க, என்னங்க 1 வருஷத்தையும் இல்லை அங்கே போய் வச்சிங்கன்னா யார் வருவா, அட்லீஸ்ட் காரைக்குடியிலையாவது கட்டுங்க, இல்லை நாச்சியாபுரத்துலையாவது மெயின் ரோட்லையாவது கட்டுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அங்கெல்லாம் கட்டுறதுக்கு வசதியெல்லாம் கிடையாது, இங்கே தான் இடம் இருக்குது நம்பர் 1, 2வது இங்கே இருக்கிற மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கணும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாபா அருள் செய்யணும், இங்கே வரக்கூடியவங்களுக்கு அவர் அருள் செய்யட்டும், மேலும் மேலும் மக்கள் வரட்டும் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ எங்கெங்கிருந்தோ வராங்க, நம்ம சொல்ல போனோம்னா நம்ம வந்து இங்கே உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து வெளி மாவட்டம் மாநிலம் வெளிநாட்டிலேருந்து வரும்போது கூட இங்கே எனக்கு வந்து இப்போ நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இவங்களோட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க வீட்டில் ஒரு பெரிய பாபா சிலை இருக்குது, அவங்க வர சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. போகும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து கனடாவிலேருந்து கலிஃபோர்னியாவிலேருந்தெல்லாம் வந்து நம்ம பாபா கோயிலில் இருந்து அந்த போஸ்டிங் டெய்லி வரக்கூடிய ஒரு இது வரலன்னா ஏன் இன்னும் போடலைன்னு கேட்குறாங்க. அது மாதிரி அவங்க இங்கே வரும்போதே வந்து நாங்கள் வரும்போது பிள்ளையார்பட்டி திருக்கோஷ்டியூர் குன்றக்குடி அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வர மாதிரி பாபா பாணி பாபா கோயில் அதையும் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு எங்களை நீ பாணி பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வாழ்க்கையோடு அவர் ஒன்று கலந்துட்டார் அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம மனசுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு போனோம், ரொம்ப நல்லாயிருக்கு, வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்குது, பெரிய ஒரு வியாதியோடு இருந்தது, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, ஒரு சில பேர் வேலை கிடைக்கல, நாங்கள் இங்கே வந்தோம் வேண்டிகிட்டோம், ஒரு இப்போ நம்ம இதிலே இருக்கார் அவர், அவர் வந்து யுஎஸில் இருந்துட்டு இந்த இந்த பீரியடில் இந்த கொரோனா பீரியடில் சென்னை இங்கே வந்துட்டு காரைக்குடிக்கு வந்துட்டு
அந்த 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. எங்கெங்கேயும் கோயிலுக்கும் போயிருக்கார் அவர். ஸோ அவர் வந்து, நான் இங்கே பாபா பாணி பாபா கோயிலுக்கு வந்தேன், அபிஷேகம் பண்ணேன், வெளியில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த பழைய நிறுத்தப்பட்ட பணமும் வந்துருச்சு, புது ஆர்டரும் எனக்கு கிடச்சிது, ப்ராஜெக்ட் கிடச்சிது, எனக்கு நான் வந்து அவரோட ஒன்றி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நான் வந்து இந்த வெக்காளியம்மன் கோயில் இருக்க மாதிரி வர்றவங்க அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, எனக்கு என்னென்னா மக்கள் வந்து அவங்க அபிஷேகம் பண்ணணும், பாபா மேலே பட்ட தண்ணி வந்து தீர்த்தமாக மாறணும், அது வந்து சேமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பாபாவுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவோம் டெய்லி, அது வந்து தனியாக வெளியில் போயிடும். இவர் பாணி பாபா சின்ன பாபாவுக்கு வந்து பண்ணுற, நம்ம வர்ற அத்தனை பேருமே அபிஷேகம் பண்ணலாம், வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணலாம், இங்கே இருக்கிற தண்ணியையும் எடுத்து அபிஷேகம் பண்ணலாம். அப்படி அபிஷேகம் பண்ணுற தண்ணி எல்லாமே இங்கே வந்து கிணற்றுக்கு தான் போகுது, அது ராசாத்தி கிணறுன்னு வச்சுருக்கோம் அது. ஸோ அந்த ராசாத்தி கிணறு வந்ததுலேருந்து இப்போ வந்து தண்ணி நிறையா இருக்குது. முன்னாடிலாம் தண்ணி மட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கீழே இருக்கும், ஆனால் இப்போது தண்ணி மட்டம் மேல் நிலவிலே இருக்குது. எப்படியும் ஒரு நம்ம கோயில் இதிலேருந்து ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து வெளியிலேயே பிடிச்சிக்கிற மாதிரி தண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 50-60 குடும்பங்கள் வந்து அதை டெய்லி எடுத்துகிட்டு போகிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு தண்ணி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ஒரு 50-60 குடும்பங்கள் சுற்றி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களும் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது அதே மாதிரி ஆடு மாடு குடிக்கிறதுக்கும் ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்கோம் வெளியில், அதுலேயும் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் டூயிங் குட். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு பூ அலங்கார பாபான்னு ஒன்று பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஒரு பாபா நித்திரை பாபான்னு தான் நாங்கள் இது பண்ணது, தூங்குகிற பாபாவை தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வரும்போது பார்த்தா அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக அவர் வந்து மக்களுக்காக யோசிச்சுக்கிட்டு மக்களுக்காக இது பண்ணிகிட்ருக்கு, யோசனையில் இருக்கிற பாபா மாதிரி இருந்தார். ஸோ அது வந்து பிரபஞ்சத்திற்காக அவர் யோசிச்சுட்டு இருக்கிறது. பிரபஞ்சத்தையே அவர் வந்து என்னென்னா எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுனால பிரபஞ்ச உபுண்டு பாபான்னு வச்சுட்டோம் அவருக்கு. அவர் வந்து இந்த ஊஞ்சல் ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த ஊஞ்சல் ரெடி ஆகணும்னா அதில் இது பண்ணுவார், சயனம் பண்ணுவார். இப்போதைக்கு அவர் அவர் அவருடைய இது வந்து 2ஆம் தேதி மக்களுடைய இதுக்காக அவர் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டார். எங்களுக்கும் ஆர்வம், நாங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஓப்பன் பண்ணி நாங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் 2nd செப்டம்பர் வந்து என்னோட பிரதர் நாகப்பன் பாபாதாசர்னு சொல்லுவோம், ஏன்னா அவங்க வந்து பாபா மேலே அப்படி ஒரு பைத்தியம் மாதிரி இருப்பாங்க, எல்லாம் பாபா தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை நாங்கள் மக்களுக்காக ஓப்பன் பண்ணி இப்போ மக்கள் பார்க்கலாம், நல்லா சாமி கும்பிடலாம். 4 ஆரத்தையும் நடக்குது. இவர் அஜய்குமார் பாண்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக பண்ணுவார். அவர் பாபா கூட பேசுகிற மாதிரி இருக்கும், அவர் பண்ணுற இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, நம்ம மெய் மறந்து இருக்கலாம் அப்படியே. வியாழக்கிழமையில நிறைய மக்கள் வராங்க, அவங்க கொண்டுட்டு வர எல்லா பிரசாதங்களையுமே வாங்கி வரையில் கொண்டு வந்து பாபா காலடியில் வச்சுட்டு இவர் அஜய்குமார் புரோஹிதர் வந்து அந்த ஆரத்தி பண்ணி முடிச்சிடுவார். எத்தனை பேர் கொண்டு வந்தாலும் என்ன ஏதுன்னு சொல்லாமல் அப்படியே வாங்கி வச்சுட்டு ஆரத்தி முடித்த பிறகு அதை அப்படியே கொண்டு போய் வச்சு வர்ற அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கொடுத்துருவாங்க. இங்கே தூணின்னு ஒன்று இருக்குது, தூணியில் வந்து ரொம்ப அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு யாகம் அப்படிங்கிறாங்க. யாகமாச்சும் நம்ம புரோகிதர்களை கூப்பிட்டு செய்கிறது, ஆனால் இங்கே இந்த தூணி வந்து நம்ம ஷிரடியில் வந்து சாயி பண்ணது தான் தூணி. அந்த தூணியில் வந்து நம்ம வந்து நவசம்பத்துக்கள் போடுறோம், நெய், சாம்பிராணி, ஊதுபத்தி, அப்புறம் வந்து வேம்பு, இதெல்லாம் சொல்லி நம்ம மனசுக்குள்ளே சாமியை நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இது பண்ணோம்னா நம்மளே யாகம் பண்ணுற மாதிரி. நம்ம புரோகிதரை கூப்பிட்டு அதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவரும் பண்ணி கொடுப்பாரு, இல்லை நம்மளே பண்ணுறதுனால பண்ணலாம். இப்போ வந்து சில பேர் வந்து 1 வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து தூணிக்கு வந்து நீங்கள் எங்கள் பேர் சொல்லி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு பணம் கட்டுறவங்களாம் இருக்காங்க. ஸோ தூணி வந்து ரொம்ப அருமையான விஷயம். அடுத்து எங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும்ன்ட்டு மைண்டுக்கு, இப்போ வந்து நம்ம வியாழக்கிழமையில் பண்ணுறோம், ஆனால் இங்கே பண்ணுறது வந்து எப்படின்னு தெரியலன்னா மத்தியானத்தில் வந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல. ஒரு சில நாள் வந்து 2 பேர் 5 பேர் வராங்க, ஒரு சில நாள் வந்து 50 பேர், வியாழக்கிழமையில் 50-60 பேர் 100 பேர் அந்த மாதிரி வராங்க. எத்தனை பேருக்கு சமைக்கிறது, எப்படி சமைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் என்ன கான்க்ரீட்டாக ஒரு ஐடியா வரல.
ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா ப்ராப்ளம், ஆனால் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. வர்றவங்க வந்து நம்பி சரி இங்கே வந்தால் மத்தியானத்தில் வரலாம், இங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அது பண்ணுவோம். அது வெகு விரைவில் பண்ணிவிடுவோம், அது எப்போ அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் திருக்கோஷ்டியூருக்கு வர்றவங்க, பிள்ளையார்பட்டிக்கு வர்றவங்க, குன்றக்குடி வர்றவங்க, குபேரர் கோயிலுக்கு வர்றவங்க, அதே மாதிரி அரியக்குடியில் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு போகிறாங்க. எல்லாருமே அங்கே பிளான் பண்ணும்போது பிள்ளையார்பட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்பட்டி முடிச்சுட்டு இங்கே வராங்க. ஸோ திருக்கோஷ்டியூரில் கோயிலில் சாமி கும்பிட்டு இங்கே வராங்க, அரியக்குடியில் கும்பிட்டு இங்கே வராங்க, குன்றக்குடியில் கும்பிட்டு வராங்க, குபேரர் கோயிலில் கும்பிட்டு வராங்க. அங்கே கும்பிட்ட பிறகு இங்கே வரும்போது மத்தியானம் 1 மணி 2 மணி ஆகிடுது. ஸோ அப்போ நடை சாத்தினா அவங்களுக்கு சிரமமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நடை சாத்துறதே கிடையாது. இங்கே வந்து எங்கள் கதவுகள் சாத்தப்படுவதே இல்லை, திறந்தே தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்காக நாச்சியாபுரம் சென்று பாபா கோவிலை படம் எடுத்து முத்தையா சாலா அவர்களையெல்லாம் படம் எடுத்து இதை தொகுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த ஒருங்கிணைப்பாளர்கள் பிரேமா நாராயணன், சைலபதி, ஒளிப்பதிவாளர் சுரேஷ் ஆகியோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.